பொறி உருளு. நடா நீ எனக்கு ஒரு பொறி உருண்டை கொடுங்கண்ணே. காசு போடுறா. காசு இல்லைண்ணே. காசு இல்லைனா போடா. காசு இல்லைண்ணே தாங்கண்ணே. அண்ணே இவனுக்கு ஒன்று தாங்கண்ணே. நீயே பேப்பர் பொறுக்குற, உனக்கு என்ன அவ்வளோ வசதியா? என்கிட்ட காசு இல்லைதான், ஆனால் என்கிட்ட மனம் இருக்கு. இவனுக்கு ஒன்று தாங்க. இந்தடா. டேய் யாரா நீ? இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஊருக்கு புதுசா? ஆமா. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு யாருமே இல்ல. அட நீ நம்ம ஆளே, இனிமே நீ என் கூடயே தங்கிக்க. சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல. சரி வா சாப்பிடலாம். ம் என்ன
குப்பை பொறுக்கிற பசங்களுக்கு கோபுரத்து மேல போ ஆசையால? சார், பல பேர் இப்படி இருந்தா கோடிசுறானாங்க. இஸ்திரி தெரியாம பேசாதீங்க சார். இஸ்திரியா? இஸ்திரி தான் சார் சொல்றான். ஏகப்பட்ட சரக்கு இருக்குடா. ஏல சரக்க கடைக்குள்ள வைக்க முடியாம ரோட்ல தூக்கி போட்டிருக்கேன். நீ எப்ப வருவ? நேத்து வாரம் சொல்லிட்டு வரலையே. ஏ ஒரு அஞ்சு நாள் அனுப்பு. ஏன்னா சாமான குட்டினாண்ட வெளியே போனோம். வீட்டுல பசுமாடு ஈடுக்கான்னு பாக்கணுடா. நீ உடனே வா. ஆமா, ஏல சாமான் தான் பழசு. கிட்ட இருந்து பாரு, அவ்வளவு பூசு. ஆமா, பேப்பரே ஒரு லாரி காணும். ஆமா, பாட்டில அஞ்சு லாரி காணும்டா. நீ உடனே வாய்ப்போம். சரி வச்சுட்டப்போ. ஆ சரி சரி சரி. அண்ணாச்சு ஒரு அஞ்சு ரூபா கூட அண்ணாச்சு. இல்லை, மொத்தமே 40 ரூபா தான். அதான் பத்து ரூபா தானே கேட்குறோம். ஒரு சாப்பாடே 50 ரூபா. எவன் சொன்னான்? இல்லை, பக்கத்தில் ஏற்றால அன்னபூர்ணான்னு ஒரு மிஸ் இருக்கு. அங்கே பார்வதி பார்வதினு ஒருத்திருக்கா. பருப்பு குழம்பு வச்சானா 10 வீட்டுக்கு வணக்கம்ல. நான் அங்கே தான் சாப்பிடுவேன். ஏ, நீங்களும் அங்கே சாப்பிடுங்களேன். நல்ல பாரு, பழைய நாட்டிய பிறவி பத்மி வரையே இருக்கா பாரு. மனுஷன் சாப்பிடுவானா அந்த சாப்பாட்டை? அண்ணாச்சி வேற கடையே கிடைக்கலையா உங்களுக்கு? நீங்க வேற எங்க சாப்பிடுவா? நாங்கெல்லாம் டீ காஃபினா கூட சரவண பவன் தான். அதான் நான் ஓனரா இருக்கேன். நீ தெருவில் புறையிட்டா? ஆமா அண்ணாச்சி, உங்களையும் அந்த கடையும் பிரிக்கவே முடியாதாமே. ஆமா, தெருவில் மைக் வச்சு பேசி. ஏயா, உன் கதை உலகமே நாரி போச்சு. உன்னை என்னையா பண்றது? நீ உள்ளவா, நான் பேசிக்கிறேன். நீ கெட்ட கெட்ட ஐயா, உங்களுக்கு அஞ்சில நான் 10 தரேன். தயவு செய்து வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அண்ணாச்சி இனிமே அடிக்கடி பணம் தருவாரா? அடங்கு. என்னடா இங்க பாரு, பணம் எங்கடா? சொத்துக்காக கோடீஸ்வரர் கொலை. டேய், இப்ப அதோட முக்கியம் வேற வேறக்கு பாரு. டேய், துப்பாக்கிடா. டேய், அத முதல்ல வைடா பையில. டேய், வாடா அங்க இருந்து பாரு. டேய், இப்ப என்னடா பண்றது இவ்வளவு பணத்தை? டேய், நீ என்னைய கேட்டிய, அந்த ஹோட்டல விலைக்கு வாங்கிடலாமா? டேய், நான் வேணா ஸ்கூலுக்கு போகட்டுமா? லூசு மாதிரி பேசலாடா. முதல்ல இதை நம்ம இடத்துல மறைச்சு வைப்போம், அப்புறம் பாத்துக்கலாம். வா. டேய், நம்ம சிங்கப்பூர் போமாடா. டேய், மலேசியா போண்டா, சூப்பரா இருக்கும். சரிடா, போலாம். நம்ம பிளேட் தானடா போறோம். அது பிளேட்டா? அது பிளைட்ரா? அதான் தெரியும்டா, மேல பறக்குது. ஏதோ தெரிஞ்சா சரி. ஒரே ஜாலி.
இந்தாடா துப்பாக்கி. துப்பாக்கி என்னடா பண்றது? தூக்கி போடுறாங்கட்டு வர்ற பணம். டேய் அதையாண்டா தூக்கி போடுற? போட. டேய் இவ்வளவு பணம் இருக்க என்னடா செய்யலாம்? ஏசி போடுமா? அப்படியே ஒரு